திருகோணமலை மாவட்டத்தின் வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவிகளை வழங்கும் நிகழ்வு கிழக்கு மாகாண கல்வி அமைச்சில் இன்று புதன்கிழமை கிழக்கு மாகாண கல்வி மற்றும் மேல்குடியேற்ற அமைச்சர் சி. தண்டாயுதபாணி அவர்களினால் வழங்கி வைக்கப்பட்டது. குடும்பத் தலைவர்கள் அற்ற வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியாத வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பத் தலைவிகள் வாழ்வாதார உதவிகள் கோரி வழங்கிய மனுக்களின் அடிப்படையில் இவ்வாழ்வாதார உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. குறித்த நிகழ்வில் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் தெரிவிக்கையில், தினம் கல்வி அமைச்சில் வைத்து வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடிய வகையில் எங்களுடைய மக்கள் சிலருக்கு, குறிப்பாக குடும்பத் தலைவர்களை இழந்த தலைவியர்களுக்கு 22 தையல் மெஷின்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டன. அத்தோடு 4 பேருக்கு மாவரைக்கும் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. நான் கல்வி அமைச்சராக பொறுப்பேற்றதன் பின்னராக அமைச்சருக்கு என ஒதுக்கப்பட்ட ஒரு விசேட ஒதுக்கீட்டின் மூலமாக இந்த உதவிகளை இந்த மக்களுக்கு வழங்கக்கூடியதாக இருந்தது. அமைச்சருக்கு என ஒதுக்கப்பட்ட அந்த 10 மில்லியன் விசேட ஒதுக்கீட்டிலே 50 சமூக நிறுவனங்களுக்கு வளங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அவர்களுக்கான ஃபோட்டோ காப்பி இயந்திரங்கள், கணினி இயந்திரங்கள் போன்றவற்றை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையிலும், கிராமிய அபிவிருத்தி சங்கங்களை பொறுத்தவரையில் பல்வேறு சங்கங்களுக்கு திருத்த வேலைகளை செய்யக்கூடிய வகையிலும், மற்றும் சனசமூக நிலையங்கள் போன்றவற்றிற்கான சில வளங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் சில ஒதுக்கீடுகள் என்னால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு 50 சமூக நிறுவனங்கள், சில பாடசாலைகளும் உட்பட இத்தகைய உதவிகள் என்னால் வழங்கக்கூடியதாக இருந்தது. அதனை விட 62 குடும்பத் தலைவியருக்கு போர் காரணமாகவும் வேறு காரணமாகவும் தங்களுடைய கணவன்மாரை இழந்து, குடும்பத் தலைமையை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்ற 62 குடும்பங்களை நாங்கள் தெரிவு செய்து, அந்த குடும்பத் தலைவியர்களுக்கு அவர்களுடைய நாளாந்த வருமானத்தை ஈட்டிக்கொள்ளக்கூடிய வகையிலே பல்வேறு இயந்திர வசதிகளையும், அவர்களுடைய நாளாந்த வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே சில சிறிய தொழில் மேற்கொள்வதற்கான உதவிகளையும் செய்திருக்கின்றோம். இந்த வாழ்வாதார உதவிக்கான வளங்களை பெற்றுக்கொண்ட அந்த குடும்பங்கள் அவற்றை சரியான முறையிலே பாவித்து தங்களுடைய நாளாந்த வருமானத்தை பெருக்குவதிலே அவர்கள் ஈடுபட வேண்டும் என்றும் நான் அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இவ்வாறு நாங்கள் ஒரு வரையறுக்கப்பட்ட வளங்களிலிருந்து, நிதியிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட அளவிலே சில குடும்பங்களுக்கு இந்த உதவிகளை செய்யும் பொழுது அவர்கள் அந்த நாங்கள் கொடுக்கின்ற உதவியை முழுமையாக பயன்படுத்தி அவர்களுடைய குடும்பத்திற்கு வருமானங்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நான் அவர்களிடம் கேட்டிருக்கின்றேன். இதிலே எந்த விதமான துஷ்பிரயோகங்களும் இடம்பெறாமல் உண்மையாக அந்த உதவிகளை அந்த மக்கள் பயன்படுத்த வேண்டும்.